السلام عليكم. السلام ورحمة الله. சமீப மாதத்தில் உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் வைரலானது. அந்த புகழெலாம் எனக்கு தராது, கடவுள் எனக்கு அந்த அறிவு கொடுத்துருந்தாரு. அந்த அறிவு தான் இவ்வளோ வளர்ச்சிக்கு காரணம். இருக்கிற ஒவ்வொரு சிறுவர்களும் நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்லபடி வாழ வேண்டும் என்று நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஏன் சண்டை போட்டுக்கணும்னு கேட்ட அந்த வீடியோ, அந்த நொடி யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணது அவ்வளோ உயரலை, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மற்ற மனசு துன்பன்ற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பாருங்க. எங்கள் அம்மா எப்போ அதே மாதிரி தான் நினைப்பாங்க. வாழ்க்கையில் தோல்விக்கும் வெற்றிக்கும் நடுவில் நம்ம ஒரே பாதையில் சேர்ந்துட்டு இருக்கோம். ஒற்றுமையாக இருந்தால நம்ம ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. எப்போ நம்ம நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லிட்டு தான் என் கருத்து. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆம்பினேஷன் இருக்கும், இவரை மாதிரி ஆகணும் அவரை மாதிரி ஆகணும்னு. அது நடக்கலனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க, தோல்வின்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்து. மனித நேயம் என்றா ஒருத்தரை நம்ம நம்பளை நம்பிக்கை ரோகம் தானும் நான் சொல்லிடுறேன். மனித நேயத்தான முதல்ல நான் நம்பிக்கை ரோகத்தை பற்றி சொல்லிடுறேன். ஒருத்தனைக்கிட்ட நல்லா பழகிடுவாங்க, பழகிட்டு இவங்கனா லூசு பைத்தியம்னு சொல்லிட்டு பின்னாடி மட்டும் தட்டுவாங்க. அவங்க தான் நம்பிக்கை ரோகிகள். அப்படி சொல்லும்போது நம்ம கூட நம்மள யாராவது இருக்கலாம். திட்டுறாதீங்க யாரும், உண்மையை சொல்கிற நம்மள யாராவது இருக்கலாம். 70% 30% 20% தான் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது. மித்தம் 80% எங்கங்க? ஒற்றுமையா நம்ம எப்படி வாழ்றது? இப்போ கட்டம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. நம்மக்குள்ளே நம்ம ஒற்றுமை இல்லைன்னா அப்படி ஒரு கட்டத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம். மருமனையால் எப்போ வரும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. வந்துச்சுன்னா யாரும் இருக்க மாட்டோம். நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன் நம்ம கஷ்டப்படணும்? மற்றவங்க ஏன் கஷ்டப்படுத்தணும்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் போது நம்ம ஜாலியாக போயிடலாம். ஆனால் முஸ்லீம்ஸுகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், 5 வேளை நமாஸ் மட்டும் கடைப்பிடிங்க. நான் இவனே கடைப்பிடிக்கல, நம்மளை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நானும் கடைப்பிடிக்க பாரு. எல்லாருக்கும் இருக்கிற தொண்டை தான் நம்மளுக்கும் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற முடி தான் நம்மளுக்கும் இருக்குது. வயசானதா வெள்ள முடி, பிறந்தா கருப்பு தான். எனக்கு 7ஆம் வகுப்பு, என்னோட வயது வந்து 13. உங்களுடைய தாயார் வந்து உங்க அம்மா வந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க? நானே சொல்லிட்டேனே, ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு வெற்றிக்கும் ஒரு நேர பாதை உண்டு. அதே மாதிரி தான் அந்த நேர் பாதையை வழி நடத்துறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அது கடவுள், குடும்பத்தினர், படிக்க வைப்பவர், அவர்கள் எல்லாரையும் சாரும். குடும்பத்தில் இருக்கிறவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்ததான் வந்து நீங்கள் சொல்றீங்க. ஒற்றுமையை பற்றி அதிகமாக பேசுறீங்கல்ல, நீங்கள் அடுத்தவங்க கிட்டே எப்படி ஒற்றுமையாக நடத்துக்கிறீங்க? எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறேன். சில நிமிஷத்தில் போவோம்,
எனக்கு ரொம்ப கோபம். கலர் இருக்கும் போது மற்றவங்களை யாராவது அடிக்கிற போது கோபம். கடவுளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் மிகவும் மரியாதை கொடுப்பேன். நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, எந்த அளவுக்கு முதுதலாக பேசுகிறீங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கீங்க இந்த வயசுலயே, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகும்? அவர் நிற்கிறாரு. சரி சரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க உட்காந்து பதில் சொல்லலாம். கேட்டீங்களே, இந்த அளவுக்கு தெளிவாக பேசுறல்ல எல்லாருக்கும். அப்போ உன்னுடைய பேச்சு வந்து இத்தனை பேர் பிடிக்கிறோம், ஏற்கனவே வீடியோ எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது நேரடியாக நான் வந்து இதுக்காக வந்திருக்கோம், உங்களை பார்க்கறதுக்காக. ஸோ இந்த அளவுக்கு திறமையா, இந்த அளவுக்கு தெளிவா நீங்க பேசுறீங்கன்னா அதுக்கு முன்னதல் யாரு, எப்படி? அது நானா சொன்னது இல்ல, எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. கடவுள் மேலே இருந்து எனக்கு கொடுக்குறாரு, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் இது என் வாயிலேருந்து வருதுன்னு தெரியல, மனசுலேருந்து வருது. ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய தேர்வு ஒன்றும் வளரணும், உங்களை மாதிரி பசங்க வேலை இதே மாதிரி சிறப்பாக அவங்களும் செயல்படணும். கடவுள்னா என்ன, இறைவன் தான் என்ன, எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நேரான பாதையில் செல்லணும். இதுதான் வந்துட்டு நேரான பாதைக்கான ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பேசுகிற விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன என்ன கிட்ட பண்ணால் கூட அது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை வந்து எடுத்துக்க வேண்டிய விஷயமே. அது மாதிரி நீங்கள் தான் வேறு தான் வருத்தப்படுது ஏதாவது உண்டா? ஆ, வருத்தப்பட்டுருக்கேன். வருத்தப்பட்டு எங்கள் அம்மா கிட்ட பேசியிருக்கேன். எங்கள் அம்மா எல்லோரும் வர மாதிரிப்பாங்க, நீ வருத்தப்படாத, நாளைக்கு அவங்க உதவுவாங்க, நீ யாரையும் எதுவுமே நினைக்காதப்பா அப்படின்னு அதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். கேளுங்க. கம்பேர் பண்ண கேளுங்க. எல்லாரும் தைரிய சரிதான். தைரிய சரிதான், ஏன் கேள மாட்டேங்க? நமக்கு மேல கிடைச்சு அவங்களுக்கு மேல கிடைக்கல. நம்ம இந்த பசங்களுக்கு நம்ம எப்படி தைரியமா இருக்கணும், நம்ம இன்னும் பிரச்சனை இருந்தா எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த மாதிரி. இப்போ சின்ன பசங்க எல்லாம் இப்போ கை தூக்குங்க. ஐயோ, என்ன கேட்டியா? சின்ன பசங்க கை தூக்குங்கப்பா, நல்லா தூக்குங்க. இடத்துக்கு வரலாம். இதை எல்லாருக்கும் நம்ம சேர்த்தா நம்ம நண்பர்களாக இருக்கிறோம். நம்ம நண்பர்களுக்கு இன்னொரு உங்களுக்கெல்லாம் இன்னொரு நண்பர்கள் இருக்கிறாங்க.
அந்த நண்பர்கள்கிட்ட நீங்கள் இதெல்லாம் போய் சேர்த்தா நாளைக்கு எதிர்காலத்தில் நம்ம ஒன்றா இருக்கலாம், சரியா? ஒருத்தனுக்கு பிரச்சனைனா இன்னொருத்தன் வருது, அந்த மாதிரி புரிஞ்சிச்சா? நான் பேசல, எங்க அம்மா ரொம்ப பேசாதீங்க, அப்பாவும் ரொம்ப பேசாதா, ஒரு பெரியவர் பேசாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் எதுவுமே பேசல. நான் பேசல, என்ன பேச உள்ள எங்க அம்மா. அதுக்கப்புறம் ஏன் நீ பேசலன்னு கேட்டாங்க. ஆ, நீங்க தான் சிவம் சார் பார்த்து பேசணும் தான், அதனால தான் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நல்லா பண்ணியிருக்கப்பா, நல்லா படிக்கணும்ப்பா, இதே மாதிரி நல்லா பண்ணியிருக்க, இதே மாதிரி நல்லா பேசணும், இதே மாதிரி நல்லா படிக்கணும். அவங்களுக்கு புரியல, நம்ம ஒரு நிமிஷம் அவங்க பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தா எனக்கு அவளை மரியாதை தயவு செய்து எனக்கு தேவையில்லை. இந்த கருத்து சேர்ந்தா போதும், எனக்கு அவளை மரியாதைலாம் தேவையில்லை சார். அந்த அருள் கூட இறைவன் மூலமா தான் கிடையாது. ஏன் எனக்கு இந்த மரியாதை? எனக்கு தேவையில்லை. அந்த மரியாதை மக்களுக்கு ஏதாவது சேவை ஏதாவது செய்யலாம். அந்த முந்திரி சாப்பிட்டு கதையா? அவர் கூட வந்து முந்திரி சாப்பிட்டு கை குத்தாரு அவரு முந்த எங்கயாவது போன நிறைய வேலை இருக்கும்ல பேசானால. அது நம்ம எதிர்பார்க்கறது இல்ல, அது கடவுள் குத்தல. நீங்க வந்து இப்போ ஒரு முஸ்லீம் குடும்பத்துல இருக்கிறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து இஸ்லாம் பத்தியும் அல்லாஹ் பத்தியும் என்ன தெரியும் அப்படிங்கறது சொல்லுங்க. இஸ்லாம் குறிக்கும், இஸ்லாம்னா என்ன? இப்ப நீங்க ஒத்துமைன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, இஸ்லாம்ல ஐந்து கடமைகள் முக்கியமா அதை பயன்படுத்தணும். அதை நம்ம பயன்படுத்துறதே இல்லை, அதுதான் நம்ம செய்யற முதல் தப்பு.